அஸ்லாம் வலைக்கம். ஹே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஏஜியோ ஹால் தாங்க பார்க்க போகிறீங்க. நோம்பு நாளாக எங்களுக்கு எப்படி போகுது, அலந்தெல்லாம் நோம்பு முடிய போகுது, இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்குது. இந்த வீடியோ இன்னைக்கு இல்லை, நான் நாளைக்கு நீங்கள் பார்ப்பீங்க. நான் இப்போ ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 8th April தான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஏஜியோவில் வந்து சில திங்ஸ், அதாவது அஃப்ஷிக்கு வந்து கொஞ்சம் ட்ரெஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் என் டாட்டர்ஸ்க்கு. அந்த வீடியோ தான் இப்போ நான் அன்பாக்ஸ் பண்ணி ட்ரை ஆன் ஹால் மாதிரி உங்களுக்கு காமிக்க போகிறேன். எவ்வளோக்கு வாங்கினேன், குவாலிட்டி எப்படி இருக்குன்றத டீட்டெயில்டு ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவோட அதாவது நான் வாங்கியிருக்கிற ட்ரெஸ்ஸோட லிங்க்ஸும் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், உங்களுக்கு வேணும்னா நீங்களும் செக் பண்ணி பாருங்கள். மோஸ்ட்டாக நான் வாங்கியிருக்கிறது எல்லாமே டாப் மாதிரி தாங்க இருக்கும். ஒரு டாப்போ லெகினோட பேர் பண்ணுற மாதிரி, இல்லை ஷார்ட்ஸ் போட்டு நாங்கள் அப்படியே பேர் பண்ணுற மாதிரி, அந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் தான் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு லைட், ஆக்சுவலாக வந்து வீடியோவில் பார்க்கும்போது எனக்கு, அதாவது நான் ஏஜி ஆப்பில் பார்க்கும்போது ஒரு லைட் ரோஸ் மாதிரி இருந்துச்சு, உங்களுக்கு பிக் காமிக்கிறேன் பாருங்கள், இந்த மாதிரி இருந்துச்சு. பட் நான் வாங்கும் போது எனக்கு வந்து ஒரு மாதிரி டார்க் பிங்க்காக ஒரு மாதிரி கலராக இருந்துச்சு. பட் எனக்கு கிளாத் பிடிச்சிருந்தது, டிசைன் பிடிச்சிருந்ததுனால நான் வச்சுக்கிட்டேன். இதோட நெக்கை ஒரு சின்ன க்ளோஸ்டு நெக் கொடுத்துருக்காங்க, ஹிப்பிட்டையும் எலாஸ்டிக் இருக்குது, ஸ்லீவ்லேயும் எலாஸ்டிக் இருக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து சின்னதாக ரஃபிள்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க, ஃப்ரண்ட் அண்ட் பேக் அப்படியே ஃபாலோ பண்ணுற மாதிரி, ஒரு சைடில் அப்படியே போகிற மாதிரி, இந்த பிக்கில் இருக்கிற எப்படி இருக்கோ அந்த மாதிரியும் தான் வந்துச்சு. பட் கலர் தான் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு, பட் கிளாத்து எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அது ப்ரைஸ் அண்ட் இது வந்து நான் வந்து டிஸ்பிளேலேயே கொடுத்துருப்பேன், ஒரு வேலை சொல்ல மாதிரிதானே டிஸ்பிளேயில் பார்த்துருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு பியூட்டிஃபுல்லான ட்ரெஸ் தான், நான் வாங்கினது எல்லாமே நல்லா ஒரு மாதிரி எப்படி ஃப்ளாரல் கலர்ஸ், ஃப்ளாரல் டிசைன் போட்ட மாதிரி தான் இருக்கும். ஸோ ஏஜியோ பொறுத்த வரைக்கும் நீங்கள் ட்ரெஸ் வாங்கினீங்கன்னா கிளாத்தை நம்பி வாங்கலாம். ரேட்டிங் பாருங்கள், ரேட்டிங் பார்த்துட்டு ரிவ்யூ, நிறைய பேர் ஃபிட்டு அந்த மாதிரி அதெல்லாம் போட்டு பார்த்துருப்பாங்க, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பார்த்து வாங்கிங்க. இது வந்து ஒரு ஒயிட் கலரில் ஒரு குட்டி குட்டியாக வந்து ஒரு பூ போட்ட மாதிரி இருந்துச்சு, ஒரு பஞ்ச் ஆஃப் ஃப்ளார்ஸ் மாதிரி அங்கங்கே இருக்கும். நெக்கு வந்து நல்லா ஒயிட் நெக், இது சின்ன ஒரு போ மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ரியோ கேர்ளோட பிராண்டோடது, இது 11 to 12 இயர்ஸ் தான் வாங்கியிருந்தேன். ஹிப் கிட்டையும் எலாஸ்டிக் இருக்குது, நெக்கு கிட்டையும் எலாஸ்டிக் இருக்குது. இது ஹேண்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும், வியர் பண்ணும்போது இது நல்லா தாங்க இருந்துச்சு. பட் எனக்கு பர்சனலாக என்ன பிடிக்கிறேன்னா, இது ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து கொஞ்சம் நிறைய அப்படி சுருக்க சுருக்கமாக இருக்க மாதிரி இருக்குது, அது கூட ஒரு மாதிரி எனக்கு வந்து பார்க்க ஒன்று, ஏன்னா கீழே வந்து அப்படியே ப்ளெயினாகவும் மேலே சுருக்கமாக இருக்கும். பேக்லேயும் பார்த்திங்கன்னா ரொம்ப லூஸாக இருக்க மாதிரி இருக்குது, அது மாடல் ஆக்சுவலாக அப்படி தான். பட் எனக்கு வந்து பர்சனலாக அது வியர் பண்ணி பார்க்கும்போது அவளுக்கு வந்து அது ஒன்றும் சூட் ஆகிற மாதிரி தெரியல. ஸோ இதை ரிட்டர்ன் பண்ணலான்ற மாதிரி வச்சுருக்கோம். இது நான் வந்து 350 வாங்கினேன், ரியோ கேர்ளோட தான். ரியோ கேர்ள்ஸில் பார்த்திங்கன்னா இந்த ப்ராண்டில் வந்து நான் பர்சனலாக வந்து நிறைய ட்ரெஸ் வாங்கியிருக்கேன் இதுக்கு முன்னாடியும், ரொம்பவே நல்லாயிருக்கும். துணி வந்து சாஃப்டாகவும் இருக்கும், இது வரைக்கும் ஃபேடும் ஆகலை, நம்ம யூஸ் பண்ணுறது பொறுத்து தான் இருக்குது, ரொம்பவே நல்லா இருக்குங்க. நீங்கள் இதை வாங்கணும்னா உதவ ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து இந்த பியூட்டிஃபுல்லான ஒரு எல்லோ கலரு, செம லைட் மாதிரி லெமன் எல்லோ மாதிரி ஒரு கலரு, இன்னும் நேரில் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்ததுங்க. ஆக்சுவலாக துணி வந்து செம்ம சாஃப்டாக இருந்தது, பேக்கில் ஒரு சின்ன ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க, ஸ்லீவ்லேயும் வந்து உங்களுக்கு எலாஸ்டிக் இருக்குது, நெக்கிட்ட வந்து க்ளோஸ்டு நெக், அப்புறம் ஸ்லீவோட அந்த எல்லோ இது இருக்கு இல்லையா, ஷோல்டர் கிட்டே ஒரு குட்டி ரஃபிள்ஸ் கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஹிப் கிட்டையும் நம்மளுக்கு எலாஸ்டிக் தான். இது ஒரு டயர் ட்ரெஸ் மாதிரி, அதாவது ஒரு அட்டாச்மெண்ட், டயர் அட்டாச்மெண்ட் மாதிரி இருக்கும். வியர் பண்ணும்போது இது ரொம்ப நல்லா இருந்துச்சு, கலரும் நல்லாயிருக்கு. இது கூட ஒரு ரெட் இல்லைனா பிங்க் இல்லைனா ஒயிட் கலரில் நீங்கள் வந்து லெகின் போட்டோ இல்லை ஒரு கேப்ரீஸ் போட்டோ நீங்கள் பேர் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். நான் வாங்கினது வந்து 405 ருபீஸ்க்கு வாங்கினேன், 11 to 12 இயர்ஸ் ஏஜோட குரூப்போடது. மோஸ்ட் ஆஃப் த ட்ரெஸ்ஸஸ் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக அஃப்ஷி வந்து 10 to 11 ஓகே தான், பட் அந்த ட்ரெஸ்ஸில் சைஸில் இல்லைனா நான் 11 to 12 போயிட்டேன். இதோட டேக் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 799 தான். இந்த ட்ரெஸ்ஸு ஃபிட் வைஸும் சரி அவளுக்கும் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. சம்மருக்கு நீங்கள் போனீங்கன்னா ரொம்பவே ஆக்டாக இருக்கும், சம்மரில் எந்த சீசனுக்கும் வந்தாலும் சரி, அந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் தான் நான் வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கனகாமரம் கலரும் எல்லோ கலரு அதுக்கப்புறம் ஒயிட் மிக்ஸ் ஆன மாதிரி, இதுவும் நேரில் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. ஆக்சுவலாக பிக்கில் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சி போய் நான் வாங்கிட்டேன். பட் வந்ததில் எனக்கு என்ன ஒரு சின்ன டிஸப்பாயின்மெண்ட்னா, அந்த யோக் பாட்டில் ரெண்டு எலாஸ்டிக் கொடுத்துருக்காங்க, அது பிடிக்கல. நெக்கும் ரொம்ப ஒயிடாக இருந்த மாதிரி இருந்துச்சு, சின்ன பசங்க போடுறதுக்கு எந்த அளவுக்கு அது பார்க்க நல்லாயிருக்குன்றது தெரியல. பாருங்கள் ஃபோட்டோவில் ரொம்பவே அழகாக இருந்துச்சு, இந்த ஆப்ஷி போட்டிருக்கா பாருங்கள், இப்போ நெக்கு ரொம்ப வைடாக இருக்க மாதிரி இருக்குது. பேக்கில் அந்த லூஸாக இருக்கிறது வந்து ஓகே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, பட் ஃப்ரண்ட்டில் அந்த ரெண்டு எலாஸ்டிக் போகிறது எனக்கு பிடிக்கல. ஸ்லீவ் கிட்டேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன எலாஸ்டிக் கொடுத்துட்டு அதுக்கு கீழே சின்னதாக ஒரு ஃபில் மாதிரி ரஃபிள்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க, ரொம்ப அழகாக இருக்கும் அந்த பேட்டர்ன். நெக்கும் ரொம்ப டீப்பாக இருக்குது, மேபி ஒரு சைஸ் கம்மியாக எடுத்திருந்தால் நெக் மேபி கொஞ்சம் தான் இருந்திருக்கலாம். சின்ன டேசல்ஸ் மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க, இந்த எலாஸ்டிக் கூட விட்டுருந்தால் நல்லாயிருக்கும். அந்த டேசல்ஸ்க்கு மேலே இருக்கிற ஒரு எலாஸ்டிக் வந்து எனக்கு பார்க்க பிடிக்கல, அவளுக்கும் சொன்னால் அம்மா எனக்கு பிடிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டா. ஸோ இதையும் ரிட்டர்ன் பண்ணலாம், ரெண்டு ட்ரெஸ்ஸை வந்து ரிட்டர்ன் போடலான்னு சொல்லிட்டு யோசிச்சு வச்சுருக்கோம். ஒருவேளை உங்களுக்கு அது ஒன்றும் இஷ்யூ இல்லைனா நீங்கள் கண்டிப்பாக இந்த ட்ரெஸ் வாங்கினா நேரில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது, அந்த கலர் சொல்கிறேன் நான். டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.
இது ஒரு பியூட்டிஃபுல்லான புல்லோவர் ஷர்ட்டுங்க. இது வந்து ரொம்ப நாளாக நாங்கள் ஏஜியோவில் பார்த்து 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 கார்ட்ல போட விஷ்லிஸ்ட்ல போடன்னு இருந்துச்சு. ஆக்சுவலாக ஆஃபிக்கு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒன்று வந்து ஜூடியோவில் வாங்கினோம், ஒரு க்ரீன் கலரில். அது வந்து நல்லா சாஃப்ட் கிளாத், அதே மாதிரி தான் எனக்கு அஃபியும் வேணும் சொல்லிட்டு இருந்தா, பட் அவளோட சைஸ் கப்பை கிடைக்கல. ஸோ ஆன்லைனில் செக் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ செக் பண்ணிட்டு இருக்கும்போது இது கிடச்சிச்சு. இந்த கலரும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அஃபி அஃபி கேட்டால் இந்த இது வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னால், டேக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 899 போட்டிருக்கு. இது ரொம்ப நல்லா ஒரு ஒயிட் கலரில் ஒரு ஸ்ட்ரைப்டு உள்ள வருது, ஒரு லைட் கலர்ஸ் தான். அதுக்கு மேட்சிங் ஆகிற மாதிரி ஒரு பேண்ட்டை அதுலேயே நான் வந்து ஆர்டர் பண்ணிட்டேன். இது வந்து ஒரு ஸ்கின்னி ஸ்ட்ரெச்சபிள் ஜெகின்ஸ் தான். இதோட கலர் நல்லா பர்ஃபெக்டாக அதுக்கு மேட்ச் ஆச்சு. இதோட டேக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 79. இது ரியோ கேர்ள்ஸோட பிராண்டோடது. ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா பாக்கெட் எதுவும் இல்லை, பட் நம்மளுக்கு பாக்கெட் மாதிரி சும்மா கொடுத்துருக்காங்க. பேக்ல மட்டும் ரெண்டு பாக்கெட் இருக்கு. மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா போடவும் கம்ஃபர்டபுளாக இருக்கும், நல்லா ஸ்ட்ரெச்சபிளாகவும் இருக்கும், நல்லா சாஃப்டாகவும் இருக்கு. இதில் வந்து ஃப்ரண்ட் சைடில் வந்து லைட்டாக சின்ன ஒரு டிசைன்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த டிஷர்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா ஆப்டாக மேட்ச் ஆகுது. இதில் வந்து ஒரு சில்வர் கலர் ஒரு லைனில் ஒரு த்ரெட் மாதிரி போகுது, அது வந்து கொட்டாது ஆக்சுவலாக, கிளாத்தோட அப்படியே பிளெண்ட் ஆகி போகுது. இதுவும் ரியோ கேர்ள்ஸோடது தான். ரொம்பவே நல்லா இருக்கும் மெட்டீரியல். இன்னும் வெயில் டைம்ல போட்டால் கொஞ்சம் கசகசன்னு இருக்கும்னு நினைக்கிறேன். இதே நம்ம கொஞ்சம் குளிர் டைம்லலாம் போட்டால் ரொம்பவே நல்லா கதகதன்னு சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி இருக்க மெட்டீரியல். இது பாலிஸ்டர் மெட்டீரியல் தான், அதோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருந்துச்சு. பட் ஆனால் ரொம்ப வந்து அப்படியே பாலிஸ்டர்னா கசகசன்னு இருக்க மாதிரி இல்லை, கொஞ்சம் சாஃப்டான கிளாத்தாக தான் இருந்துச்சு. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இந்த பேண்ட்ல அழகாக ஒரு மெட்டலில் ஒரு டைமண்ட் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க, ரெண்டு சைட்லேயும் இருக்கும், பார்க்க அழகாக இருக்கும் பார்க்க. இந்த பேண்ட்டோட டேக் ப்ரைஸும் 799 தாங்க கொடுத்துருந்தாங்க. உள்ளெல்லாம் நல்லா ஓவர்லாக் பண்ணி நல்லாவே இருந்துச்சு. இதை வந்து வேர் பண்ணோட கிளிப் தான் இது. நல்லா ஆக்சுவலாக இதோட டாப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நமக்கு பேண்ட்டோட நம்மளோட பட் கவர் பண்ணுற அளவுக்கு இருக்கும். நான் வந்து ஜஸ்ட் இன் பண்ணி வந்து போட்டிருக்கேன். பேண்ட்டோட ப்ரைஸ் 566 வாங்கினேன் நான். இந்த புல்லோவரோட ரேட் வந்து 459 வாங்கினேன். இப்போ ஆஃபரில் 330 சம்திங் தான் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஆஜியோ டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இதை வந்து வேணும்னா அதோட லிங்க்கும் கொடுக்குறேன், டேரெக்டாகவும் பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க. கம்ஃபர்டபுளாக இருக்குது. இப்போ நெக்கு பார்த்திங்க, நெக்கு வந்து நம்ம நெக்கு சுற்றி இருக்கிற மாதிரி ஒரு இது, ஒரு குளிரான டைமில் போட்டிங்கன்னா ரொம்பவே கரெக்டாக ஆக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து அஃபிக்கு வந்து வீட்டுக்கு போடுற மாதிரி சில பேண்ட்ஸ் வாங்கலாம்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். காம்போவில் இது ரொம்ப நல்லா பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. கலர்ஸ்னால் நல்லாவே இருந்துச்சு. இதில் நிறைய செட் ஆஃப் கலர்ஸில் வந்து உங்களுக்கு இந்த பேண்ட்ஸ் அவைலபிள். நான் இது ரேட்டிங்கும் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருந்துச்சு, பார்க்கவும் பிக்கில் நல்லா இருந்துச்சு. வாங்கிட்டு நல்லாலன்னா ரிட்டர்ன் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். லாஸ்ட் டைம் வந்து அஃபிக்கு வந்து கேப்ரி பேண்ட், அதாவது 3x4 லென்த்தில் வாங்கியிருந்தேன், அது இன்னுமே நல்லா தான் இருக்குது. இது வந்து செட் ஆஃப் 5 பேண்ட்ஸ், 1105 நான் வாங்கியிருந்தேன். ஒரு எல்லோ கலர், லைட் க்ரீன் கலர், அதுக்கப்புறம் ஒரு நேவி ப்ளூ கலர், ஸ்கை ப்ளூ கலர், அப்புறம் ஒரு மாதிரி ஒரு ரோஸ் கலர்னு இருந்துச்சு. இது மிந்த்ராவோட பிராண்டோட டேக் இருந்துச்சு அதில். ஸோ ஒரு பேண்ட்டோட ரேட் பார்த்தீங்கன்னா 2000 சம்திங் போட்டிருக்கு, பட் அவ்வளோக்குலாம் வரது கிடையாது. இது 5 பேண்ட்ஸ் எடுத்திங்கன்னா 1100 சம்திங் நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணிருக்கேன், அந்த ரேட்டுக்கு தான் நான் வாங்கியிருந்தேன். வீட்டுக்கு சும்மா ரஃப்யூஸ்க்கு போடுறதுக்கு கண்டிப்பாக நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதுக்கு ஒரு டிஷர்ட் போட்டு பேரப் பண்ணிக்கலாம். இது எலாஸ்டிக் மெட்டீரியல்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. உள்ளே எல்லாமே ஓவர்லாக் போட்டு குவாலிட்டியும் சூப்பராக இருந்துச்சு. ஒரு தடவை யூஸ் பண்ணி ஒரு பேண்ட்டு யூஸ் பண்ணியும் பார்த்துட்டாங்க, எல்லாமே நல்லா தான் இருக்குது. சில பேண்ட்லாம் வந்து போட்டோன்னே மோஸ்ட்டாக அந்த நம்ம உட்கார இடத்துல தையல் விழுந்துடும், பட் இந்த அந்த மாதிரி இல்லாமல் நல்ல குவாலிட்டியான மெட்டீரியல் தான் இருக்குது. எதுவுமே நம்ம யூஸ் பண்ணுறது பொறுத்தும் இருக்குது. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்டுங்க, இது அப்பிக்கு நான் வாங்கினேன் ஒரு நைரா கட் டாப்பு, பார்க்க நல்லா இருந்துச்சு. இது நான் வாங்கின ப்ரைஸ் வந்து 792. இப்போ ஆஃபரில் மேபி குறைஞ்சிருக்கலாம், ஏறி இருக்கலாம், நீ கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இது பியூட்டிஃபுல்லான ஒரு நானி பிங்க் கலரு, அதில் வந்து ஒரு ஒயிட் கலர் பிரிண்ட் போட்டு யோக் பாட்டில் வந்து சின்னதாக ஒரு எம்ப்ராய்டரி ஒர்க்கு கொஞ்சம் சீக்வன்ஸ் ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க. நான் அஃபி சைஸ்க்கு 40 சைஸ் வாங்கியிருந்தேன், அதாவது 14-15 இயர்ஸ் அந்த மாதிரி இயர்ஸ் கேஜில் வாங்கியிருந்தேன். யோக் பாட்டில் இந்த மாதிரி டிசைனும் மற்றதெல்லாம் ஃபுல்லாக அப்படியே ஒரு பிரிண்டட் டிசைனும், சைடில் வந்து நமக்கு லேஸும் கொடுத்துருக்காங்க. அந்த ஓப்பன் வரதுலையும் அந்த இடத்துல லேஸும் இருக்குது. பிக்கில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் நேர்லேயும் ரிசீவ் ஆச்சு. போட்டு பார்த்தா அவரோட சைஸ்க்கு நல்லா கரெக்ட் ஃபிட்டாக இருந்துச்சு. இது கூட ஒரு ஒயிட் லெகினோ இல்லை கோல்டு கலர் லெகின் போட்டு பேரப் பண்ணால் சூப்பராக இருக்கும். இது இது ஈதுக்கோ இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு சிம்பிள் பார்ட்டி வேறு கூட அழகாக ஒரு ஷால் போட்டு இல்லைனா பிளாசோ மாதிரி போட்டுட்டு ஷாலோட பேரப் பண்ணிக்கலாம். இந்த ஹால் வீடியோலேயே உங்களுக்கு எந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்கு, நீங்கள் இது வரைக்கும் ஏஜியோவில் வாங்கியிருக்கீங்கன்னா உங்களோட ஃபீட்பேக் என்னன்னு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது இதோட லிங்க் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். அண்டில் தென் இஸ் பை ஃப்ரெண்ட்ஷிப்பா, டேக் கேர், பை, அஸ்லாம் வலைக்கம்.